ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசனா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்திங்கன்னா ரெண்டு கடையில் நான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ அந்த ரெண்டு கடையோட அட்ரஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்க பார்க்குறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிஸ்கிந்தா ரெடிமேட் ஷோரூம் இருக்கு இல்லையா மதுரையில் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஷாப் இருக்குது ஸோ அதில் பொம்மை செப்பல்ஸ் இதெல்லாம் வெளியில் போட்டு விற்பாங்க உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த கடைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் வந்து உங்களுக்கு டென் ருபீஸ் ஷாப்னு ஒன்று போட்டிருப்பாங்க வாங்குவாங்க ஸோ அந்த கடையில் பாதி திங்ஸும் அதுக்கப்புறம் ஸ்ரீ குல்தேவி நாவல் டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது அதில் பாதி திங்ஸும் நான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹேங்கர் தான் இது வந்து நான் குல்தேவி நாவல் டீஸில் இது வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் வந்து இந்த பெரிய ஹேங்கர் ரொம்ப வந்து ஸ்டடியாலாம் இல்லை ஸ்ட்ராங்காகவும் இல்லை கொஞ்சம் தக்கையாக தான் இருக்குது ஆனால் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு கண்டிப்பாக ஒர்த்து தான் இது பார்த்திங்கன்னா ஒரு எயிட் ஹூக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதோட சின்ன சைஸ் வந்து ஒரு ஆறு ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதோட சின்னது வந்து ஆறு ஹூக் இது வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ் அது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் அந்த எட்டு ஹூக் இருக்கிறது ஸோ இதை நம்ம ஆணி அடித்து மாட்டிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் எஸ் ஹூக் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு கூட நீங்கள் வந்து மாட்டிக்கலாம் இதில் வந்து நம்ம கிச்சனுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் கரண்டி அப்புறம் லைட்டர் பீலர் இதெல்லாம் வந்து நம்ம மாட்டி வச்சுக்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் நான் ரெண்டு இது வந்து வாங்கியிருந்தேன் இதுக்கப்புறம் வந்து நான் ஆல்ரெடி ஷாப்பிங் ஹால் வீடியோன்னு சொல்லிட்டு அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட் வந்து ஷாப்பிங் ஹால் வீடியோ பண்ணியிருந்தேன் ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன் சிங்க் இது பண் ஆர்கனைசர் இது வந்து நல்லாவே இல்லை யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்காதீங்க ஸோ நான் இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நான் ரிவியூஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நான் யூஸ் பண்ணேன் இதில் இதில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரிப்பாக இருக்குது கொடுத்துருக்காங்க இல்லையா அது அதில் வந்து க்ரிப்பே இல்லை ஸோ தண்ணி படமோ டஸ்ட்டு வந்து கலெக்ட் பண்ணலை ப்ராடக்டே அப்படியே மதந்துட்டு வந்துடுது அந்த தண்ணியில் ஸோ அது நல்லாவே இல்லைதை யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிடாதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிங்க்கு இது ஆர்கனைசர் தான் இதுவும் இது வந்து ரொம்ப காஸ்டில் வந்து கம்மியாக இருந்தது வெறும் டென் ருபீஸ் தான் டென் ருபீஸ் ஷாப் சொன்னேன் இல்லையா அந்த ஷாப்பில் தான் வாங்கினேன் இது இப்போ நான் யூஸ் இருக்கேன் கொஞ்சம் நல்லாவே வந்து டஸ்ட் கலெக்ட் பண்ணுது இது இப்போ நல்லா தான் இருக்குது ஸோ இது வந்து வெறும் டென் ருபீஸ் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு டென் ருபீஸ்க்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேம்போ கிளிப் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ டுவெண்ட்டி பீஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அதே கடையில் தான் வாங்கியிருந்தேன் அந்த டென் ருபீஸ் ஷாப்பில் வந்து வாங்கியிருந்தேன் இப்போ நான் காமிக்கிற அந்த கிளிப்பில் இருந்து காமிச்சே இல்லையா கிளிப் அதுக்கு முன்னாடி காமிச்ச இல்லையா சிங்க் கலர் வைக்கிற அந்த குட்டி டென் ருபீஸ் இது அது எல்லாமே வந்து அந்த டென் ருபீஸ் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன் கிஸ்கின் ஆப்போசிட்டில் இருக்கிறது அந்த ஷாப்பில் ஸோ இதுவுமே வந்து ஒரு தேர்ட்டி ருப்பீஸ் இந்த பவுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிளிப்ஸு இந்த கிளிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சும்மா பாப்பாக்காக ரஃப் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈச் பீஸ் வந்து டென் ருபீஸ்னு கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த சன்ஃப்ளவர் மாதிரி இருக்குல்ல இது ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்க ஸோ அதனால இது நாலு பீஸ் வந்து வாங்கினேன் இந்த கலர் கலரா இருந்துச்சு ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப காசு போட்டு வாங்குறதோட இந்த மாதிரி வாங்கினோன்னா அவங்க கண்டிப்பா எப்படியும் உடச்சிருவாங்க பிச்சுருவாங்க ஸோ அதனால இந்த மாதிரி நான் வாங்கினேன் அது இல்லாமல் பார்த்தோன்னே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சரி நீ இதுவும் ரெண்டு வாங்கினேன் இதுவுமே வந்து டென் ருப்பீஸ் தான் போட்டிருந்தாங்க ஸோ இதுவும் வாங்கினேன் அதுக்கப்புறம் கிளிப்பு இது எப்போ பார்த்தாலும் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் கிளிப்பு அது அது ரெண்டும் சேர்த்தே டென் ருபீஸ் தான் அப்புறம் இந்த குட்டி குட்டி கிளிப்ஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி இது மூணு பீஸ் செட்டோடு சேர்த்து டென் ருபீஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இதுவுமே பாப்பாக்காக நான் வாந்து வாங்கினேன் இதெல்லாம் தான் அந்த ஷாப்பில் வந்து நான் வாங்கினது ஸோ இதுவும் இதுவும் அந்த ஷாப்பில் தான் வந்து வாங்கினேன்னு நினைக்கிறேன் இது டுவெண்ட்டி ருப்பீஸாக டென் ருபீஸான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஸோ இது அழகாக இருந்துச்சு பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் இதுக்கப்புறம் வந்து இதுவும் அந்த ஷாப்பில் தான் நான் வாங்கினேன் ஸோ ரெண்டு ஷாப்பில் வாங்கினதுனால எனக்கு எந்த ஷாப்புன்னு சரியாக ஞாபகம் இல்லை இதுக்கப்புறம் இப்போ நான் காமிக்க போகிற எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா குல்தேவி நாவல்டிஸில் வாங்கினது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு நான் ஆல்ரெடி இந்த ஷாப்பில் வாங்கியிருக்கேன் ஸோ அதனால திருப்பி நான் போய் வாங்கினேன் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கிளாஸ் தான் நல்லா வெயிட்டாக இருக்குது ஒரு ஒரு ரெண்டு கை ஜாயின் பண்ண அளவுக்கு ஒரு பெரிய பவுல் தான் பார்த்தா வந்து ரொம்ப குட்டியாக இல்லை கொஞ்சம் பெரிய பவுல் தான் ஸோ இது வந்து ஈச் பீஸ் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு சர்விங் ட்ரே வந்து வாங்கினேன் இது வந்து டுவெண்ட்டி ருபீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த ட்ரே வந்து வாங்கினேன் இதுவுமே அந்த சில்வர் கோட் மாதிரி இந்த கலர் பண்ணியிருக்காங்கல்ல இது அழகா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாடி வாங்கினேன் இந்த ஜாடி வந்து இந்த கீழே டிசைன் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குல்ல அந்த மாதிரி இந்த தடவை நான் போனப்போ டிசைனில் இருந்துச்சு இது டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் ஸோ டுவெண்ட்டி ருபீஸ் நான் இது ஆல்ரெடி அம்மா வீட்டுக்கு ஒன்று வாங்கியிருந்தாங்க ஒன் அது வாங்கி ஒன்றரை வருஷம் ஆச்சு இப்போ நான் போய் பார்த்தேன் இப்போயும் இந்த ஜாடி வந்து டுவெண்ட்டி தான் போட்டிருந்தாங்க ஸோ அம்மா வீட்டில் இருக்கிறதையும் நான் காமிக்கிறேன் அம்மா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஜாடி இருக்கு இல்லையா ஒயிட் கலரில் பிளெயின் ஒயிட்டில் அந்த பழைய காலத்து ஜாடி மாதிரி அது வந்து ஒன் ஃபார்ட்டி நான் வாங்கியிருந்தேன் மிக்சர் ரெண்டு அந்த ரெட் கலர் ப்ளூ கலர் ஜாடி இருக்கு அது வந்து ஒன் தேர்ட்டி ருப்பீஸ்க்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து வாங்கியிருந்தேன் அந்த குட்டி ஜாடி டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதே கடையில் தான் வாங்கியிருந்தேன் இப்போ ரேட் ஏற்றிட்டாங்களான்னு என்னன்னு தெரில ஆனால் இப்போ நான் ரீசெண்டாக போய் பார்க்கும் அந்த குட்டி ஜாடி வந்து இருந்தது டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் அதே ரேட் தான் சொல்லியிருந்தாங்க இந்த பெரிய ஜாடிலாம் வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ மேபி இந்த கொரோனா டைம்னால ஸ்டாக் இல்லைன்னு சொன்னாங்களான்னு எனக்கு தெரில அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஜாடியும் சாரி கப்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன் இதெல்லாம் ரொம்ப கம்மியான ரேட்டில் இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கிடையாது மலைமைன்னா அதுவும் இல்லாமல் மைக்ரோவேவ் சேஃப் அப்படின்னு சொல்லி வேறு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த இந்த எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் இந்த ரெண்டு இதுவுமே வந்து எல்லாமே ஒரு சிக்ஸ் செட்டு சிக்ஸோ செவனோ வாங்கியிருந்தேன் இது எல்லாமே வந்து ஈச் பீஸ் வந்து டென் ருப்பீஸ் தான் அந்த கடையில் ஸோ இது எல்லாமே வந்து சும்மா வீடியோக்காக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் எல்லோ கலர் வந்து பார்க்க அழகா இருந்தது இதுக்கப்புறம் வந்து இந்த குட்டி பிளேட்ஸ் வந்து வாங்கினேன் இது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் ஒரு பீஸ் வந்து டுவெண்ட்டி ருபீஸ்ன்னு சொன்னாங்க ரெண்டு இது இருக்கு இல்லையா நமக்கு ஆனால் இது வந்து மெலமைன் கிடையாது பிளாஸ்டிக் தான் முதல்ல காமிச்சோம் இல்லையா அது வந்து மெலமைன் இது வந்து பிளாஸ்டிக் என்னமோ ஃபஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இது வந்து பிளாக் கலரில் ஒன்றும் ஒயிட் கலரில் ரெண்டு இதுவும் எடுத்தேன் ஸோ இதில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சாஸு அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் மாதுளம்பழம் இதெல்லாம் உரிச்சோன்னா வச்சு கொடுக்கலாம் அப்புறம் டேட்ஸு இந்த மாதிரி நம்ம வந்து குட்டி குட்டி இதில் வச்சு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க ஸோ நான் வந்து இதில் பாப்பாவுக்கு இப்போ வந்து பழம் அதெல்லாம் வச்சு கொடுத்துட்ருக்கேன் அப்புறம் இந்த குட்டி உண்டு பவுல் இருக்கு இல்லையா இதுவும் வந்து வாங்கினேன் இதுவும் வந்து பிளாஸ்டிக் தான் ஸோ பிளாக் கலரில் இருந்துச்சு இது வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ் வந்து போட்டிருந்தாங்க இதுவுமே பிளாஸ்டிக் இல்லையா இதுவும் பிளாஸ்டிக் தான் இது மைக்ரோவேவ் சேஃப் இப்போ நான் காமிச்ச மூணுமே பிளாஸ்டிக் மைக்ரோவேவ் சேஃபுன்னு சொன்னாங்க அதனால தான் அது காசு வந்து கூட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் வந்து இதுவும் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் ஒரு சின்ன பிளேட்டு அதுலேயே வந்து நமக்கு போட்டிருக்காங்க அந்த ஜாடிலாம் எல்லாம் இருக்கு இல்லையா அம்மாக்கு வாங்கியிருந்தது ஒன்றரை வருஷத்துக்கு ஆச்சு இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கு அந்த ஜாடி சோ இப்போ அந்த ஜாடிலாம் ரேட் கூட்டி இருக்காங்களா என்னன்னு தெரியல ஆனால் ஆனா அந்த டுவெண்ட்டி ருபீஸ் ஜாடி அதே தான் இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் டென் ருபீஸ் தான் சோ இது வந்து மலை தான் இப்போ காமிச்ச மூணு பிளேட்டுமே வந்து மலை மெயின் தான் இது பார்த்தீங்கன்னா வுட்டு ஃபினிஷில் இருக்கில்ல இது வந்து நல்ல வெயிட்டாக இருந்துச்சு இது வந்து தேர்ட்டி ருப்பீஸ் தான் தேர்ட்டி ருப்பீஸ்க்கு கண்டிப்பாக ஒர்த்து இது வந்து மலைமைனும் கிடையாது பிளாஸ்டிக்கும் கிடையாது நமக்கு பீங்கான் தான் ஸோ கீழே போட்டோன்னாலே உடஞ்சிரும் ஆனால் வுட்டு அது அந்த ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க இல்லையா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப குவாலிட்டியாக நல்ல வெயிட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு அது வந்து பார்த்தோன்னே அதை எடுத்தேன் ஸோ தேர்ட்டி ருபீஸ்க்கு அது ஒர்த்து அதுக்கப்புறம் இந்த ரெண்டு இந்த கப்பு இருக்கு இல்லையா இது எடுத்தேன் இது வந்து ஒரு பீஸ் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் நல்ல பெருசாக இருந்தது ஸோ ஒயிட் கலர் நல்லா ப்ளைன் ஒயிட்டாக இருந்தேன் நீட்டாக இருந்துச்சு பார்க்க ஸோ இது ரெண்டு இது எடுத்தேன் நல்ல பெருசு இதோட கொஞ்சம் ஒரு சைஸ் குட்டி வந்து இருபது ரூபாய் இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சொன்னாங்க ஸோ இது வந்து ரெ நான் ரெண்டு பீஸ் சூஸ் பண்ணேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு கடை அந்த குல்தேவி நாவல் டீசன்னு சொன்னேன்ல அந்த கடையோட லிங்க் வந் அட்ரஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இன்னொரு கடை வந்து நான் எனக்கு அந்த அட்ரஸ் சரியாக தெரில ஸோ கிஸ்கிந்தா ஷோரூமுக்கு அப்படியே நேராக ஆப்போசிட்டில் வந்து அந்த கடை இருக்குது பொம்மை செப்பல்லாம் வைப்பாங்க நிறைய பேர் போயிருந்தீங்க அப்படின்னா தெரியும் நம்ம இயரிங்ஸு எல்லாமே விற்பாங்க ஸோ அண்டர் கிரவுண்டில் அந்த கடை இருக்கும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கடைக்குள்ளே வந்து அண்டர் கிரவுண்டில் டென் ருபீஸ் ஷாப் போட்டிருப்பாங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது தேங்க் யூ